ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸ் சேனல். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹோப் 2023 வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருந்திருக்கும். இப்போ 2024 அதே மாதிரியே இருக்குன்ட்டு நம்மளாம். அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே வந்து சமயம் வந்து டெலகிராமில் கொடுத்த காலை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 48,500 காலு, 220 ரூபாய்க்கு மேலே வாங்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக 43,000 கால் வந்து எப்போ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், 1:49 போஸ்ட் பண்ணங்க இந்த சார்ட்டை போட்டு. 48,500 கால், ஓகே, பை அபவ் 220, ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேங்க. 1:50 போட்ட கால் கரெக்டாக ஒரு 2:45க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க எப்போ வந்து இந்த கால் வந்து ஆக்டிவேஷன் ஆச்சுன்ட்டு. 1:50 நம்ம வந்து ட்ரிகர் பண்ணோம், கரெக்டாக வந்து 2 மணிக்கு, அதாவது 2:00 to 2:05 கேண்டிலில் ட்ரிகர் ஆகிடுச்சு இந்த கால். ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து 3:15 வரைக்கும் இந்த கால் வந்து மேலே போச்சுங்க. ஓகே, 220 வாங்கி 3:15, ஆல்மோஸ்ட் 95 பாயிண்ட் மேலே போயிருக்கு அந்த கால். ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வந்து இன்னைக்கோட சார்ட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய 1/1/2024 சார்ட்டு, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ங்க. எதுக்காக இந்த கால் எடுத்தோன்ற ரீசன் வந்து நிறைய ரீசன் இன்னைக்கு இருக்கு. பட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் வந்து ஓப்பன் டிரைவை பற்றி கொஞ்சம் பேசியிருப்போம். ஓப்பன் டிரைவ் ப்ளஸ் ஷார்ட் கவரிங்கன்றது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்டென்ஷனு இங்கே கால் ட்ரிகர் பண்ணதுக்கு. அதோடைய சேம் மோர் ஓவர் கான்செப்ட் தான் இன்னைக்கு காலையில் ஆனது. ஸோ அதுக்காக தான் காலையிலேருந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டிலே இருந்தது. அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டி வந்து ஷ்ரிங்க் ஆச்சு, கீழே வால்யூமும் வந்து ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து கரெக்டாக 1:50 வந்து பிரேக் அவுட்டு ஸ்டாக் கொடுத்தது. நம்ம வந்து லிமிட் ஆர்டர் போடாமல் பிரேக் அவுட் ஆர்டர் இது பேர் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து மேலே போகும்னு ஆன்டிசிபேட் பண்ணி வாங்கி வைக்கிறது கரெக்டான ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஜோனில். செகண்ட் ஹாஃபில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு. ஏன்னா இதுதான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வயபிளாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருந்தாலும் வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும், ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்காது. ஸோ அதுதான் ரீசனு. இந்த ஓப்பன் டிரைவ் ஷார்ட் கவரிங் என்னன்னு தெரியாதவங்க, ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க நேற்றுடைய வீடியோவை போய் பார்த்துருங்க. அந்த 29ஆம் தேதி போட்ட வீடியோ, 29னா 30ஆம் தேதி போட்டிருப்போம் அந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது புரியும். மோரோவர் இன்னையுடைய இயர்லி ஃபஸ்ட்டு டே, வீக்கோட ஃபஸ்ட்டு டே, அண்டு மந்தோடையும் ஃபஸ்ட்டு டே. ஸோ ரொம்ப ரொம்ப கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ரெஃபரன்ஸ் ஓனில் வந்து ஆல்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 350-360 பாயிண்ட் வந்து டே ஹைலேருந்து டவுன் ஆயிருக்கு. மேபி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. மேபி இது வந்து ப்ரீ பட்ஜெட்டு செல் ஆஃபாக கூட இருக்கலாம், தெரியல. நாளைக்கு ஓப்பனிங் எப்படி ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு நம்ம ஜோன் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இன்னைக்கு கொடுத்த காலு ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 95 பாயிண்ட்டு யாருமே லாஸ்ட்டில் வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் என்ன பியூட்டினா, கரெக்டாக நம்ம கால் கொடுக்குற டைமும் அது பிரேக் அவுட் ஆகிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அதுதான் வந்து இந்த விசிபி பேட்டர்னுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம கரெக்டாக அங்கே வந்து ப்ரைஸ் ஓவரிங் ஆகும்போதே தெரிஞ்சு போச்சு, ஒன்று மேலே போனோம் இல்லை செல் ஆஃபுன்ட்டு. பட் அதனால தான் வந்து நம்ம வந்து டார்கெட்டு அந்த இதெல்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல, ஸ்டாப் லாஸ் பண்ணி. நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் என்ன இந்த மாதிரி இல்லை, எப்போவுமே வந்து ஒன்ஸ் உங்களுடைய ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரைலிங் ப்ராஃபிட்டை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவீங்க. இதுதான் வந்து லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொன்று, இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு நிமிஷம், இந்த கடைசியில் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சேனலு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸு. இந்த இந்த வீடியோவை மொதல் முறை பார்க்குறவங்களுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து புரியாது, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா நிறைய நாள் பேசிட்டு இருந்ததுனால. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு
பேசிக்ஸ் மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் பேசிக்ஸ் மஸ்ட் சீன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இதை மறக்காமல் பார்த்துருங்க. ப்ளஸ் ரீட்டெய்லர் அவேர்னஸ், ஏன்னா இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டை தான் இந்த மதர் ஆஃப் ஆல் வீடியோவுடைய எசன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் இது ரெண்டுத்தையும் பார்த்தா தான் டே பை டே அனாலிசிஸ் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ நம்ம போட்ட ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்னையோடைய கரண்ட் டேட்டு படி பார்த்தீங்கன்னா 5.8 நினைக்கிறேன் க்ளோசிங்கு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நாஸ்டாக் யூஎஸ் உடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த அனாலிசிஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இதில் ரொம்ப நல்லா சொல்லியிருப்போம். இந்த பிளேலிஸ்ட்டையும் பார்த்துருங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோவும் இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அந்தந்த டே பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். ஓகே ஓகே, இன்னொரு தடவை அந்த சார்ட்டுக்கே போகிறேன். இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டு நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செல் ஆஃப்ன்றது வந்து அன்பிரிடிக்டபிள், ஓகேங்களா, கடைசியாக அந்த செல் ஆஃப். பட் ஆனால் மேலே போகுன்றது வந்து ப்ரிடிக்டபிள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கால் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓப் இன்னைக்கு எல்லாரும் வந்து காலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இதுதான் அந்த ஸ்னைப்பர் ஷாட் என்ட்ரின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் கால் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் தான், அதுக்கப்புறம் நமக்கு யாருக்குமே வந்து அடிக்கலை. அங்கேருந்து 95 பாயிண்ட் ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வேல்யூ இருக்குது, ப்ளஸ் அந்த காலில் ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு அந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேல்யூ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீடி பீப்புள்ஸுக்கு இன்னும் ரீச் அதிகமாக போகும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு வைங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ, ப்ளஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான வீடியோ, ப்ளஸ் வந்து ரீட்டெய்லர் அவேர்னஸ்க்கு உண்டான வீடியோ. ஏன்னா ஏன் ரீட்டெய்லர் அவேர்னஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த ஜொமேட்டோ பேடிஎம்மு அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இயர்லி ரிசல்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத்து, இபிஎஸ் க்ரோத்து, குவார்டர்லி ரிசல்ட்டு, இதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்பான்னு போட்டு ஒரு சில வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ரீட்டெய்லர் அவேர்னஸ் வீடியோவும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஓவரால் ஒரு சைக்கிள் வந்து ஒரு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் 360 degree பேக்கேஜ் இல்லாட்டினா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். ஸோ நான் அதனால தான் நான் வந்து எப்படி வந்து நிஃப்டி வந்து அன்னைக்கு வந்து 400 பாயிண்ட் கீழே விழுந்ததை 14 நம்ம டெலகிராமில் போட்டேன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஹவு ஐ அலர்ட்டடு 10:14 AM இட் செல்ஃப் அப்படின்னு போட்டேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த கான்செப்ட் ஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.